எஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டிஐஎம்எல் வ்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு வந்துட்டு ஃபங்க்ஷன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பண்ண போகிறோம். ஸோ பேக்கிங் பண்ணிட்டு ஈவினிங் வந்துட்டு நம்ம அங்கே போகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மூணு பிம்பிள் வந்துட்டு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த மீம்ஸ்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம் பார்த்திங்களா, கரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் டைம் தான் வந்துட்டு இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு கரெக்டாக அன்றைக்கி ஃபீல் ஆச்சு, பிகாஸ் நாளைக்கு ஃபங்க்ஷன் இன்றைக்கி வந்துட்டு பிம்பிள் வந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படியாவது மேனேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்லைட்டில் வந்துட்டு நிற்கிறது வந்துட்டு எனக்கு பிடிக்கும், பிகாஸ் இந்த விட்டமின் டி வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ அது கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே நான் உள்ளே போய் பார்த்தேன், அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சட்னி வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது என்னதுன்னா அந்த தக்காளி வெங்காய சட்னி என்னமோ செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸுமே வந்துட்டு நான் என்னோடய கபோர்டில் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அப்போ ஒன்று ஒன்றா யோசிச்சு யோசிச்சுருக்கிறதுக்கு நம்ம எல்லா பொருளும் அங்கே தானே இருக்குது. ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம்னு சொல்லிட்டு எல்லாமே நான் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் முக்கியமாக நான் எடுத்து வச்சுருந்த இந்த ஹேர் ட்ரையர் அண்டு ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் இதெல்லாமே நான் யூஸ் பண்ணவே கிடையாது, பிகாஸ் டைமே வந்துட்டு இல்லை. ஸோ இப்போ பார்க்கும்போது இதெல்லாம் எடுத்து வச்சு இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட ட்ரெஸ்ஸும் என்னோடய ட்ரெஸ்ஸும் தான் வந்துட்டு வைக்க போகிறோம், ப்ளஸ் என்னோடய திங்ஸ் எல்லாமே. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேக், பட் இதுவே வந்துட்டு ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி வியர் பண்ண போகிற ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பிளேட்டிங் எல்லாம் பண்ணி அயன் பண்ணி அண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக மடித்து வச்சிட்டேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு நம்ம ஃப்ளீட்ஸ் எல்லாமே எடுக்க முடியாது, டைம் இருக்காது. அண்ட் ஒன் வீக்குக்கான டிஷர்ட்ஸ் அண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பேண்ட் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நான் எடுத்து வச்சிட்டேன். எங்கள் அம்மாவோட திங்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு நம்ம எடுத்து வைப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசரிஸ் அண்ட் திங்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்து வைக்கணும். அண்ட் பேங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஒயிட் ஷீடு மாதிரி ஒரு பழைய வளையல் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே கோல்டன் கலரோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பேங்கிள் வந்துட்டு நான் செட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் ஹேர் ட்ரையர் ஹேர் ஸ்ட்ரைட்னர் இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் ஹேர் ட்ரையர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவைப்படும் நினச்சேன், பிகாஸ் அன்றைக்கி வந்துட்டு ஹேர் ஈஸியாக காயமாக தெரியாது, பிகாஸ் ஏர்லி மார்னிங் நம்ம எந்திரிப்போம் அப்போ காயமாக அப்படியான்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் முக்கால்வாசி எல்லாமே பேக் பண்ணிட்டு கபோர்டு கொஞ்சம் காலியாகிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சேஃப்டி பின் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு கடைக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்தோன்னா எனக்கும் இல்லாத திங்ஸ் எல்லாமே நான் அப்படியே வாங்கிட்டேன். அண்ட் இந்த இயரிங்ஸும் ஒன்று நல்லா இருந்துச்சு. ஸோ அதையும் வந்துட்டு ஐலைனர் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த ஒரு ஸ்டெட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி போகிற ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அது வாங்கியிருந்தேன். அண்ட் பிபி க்ரீம் வந்துட்டு நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன் ஸ்பின்ஸோடது. ஸோ அதுவுமே நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி வச்சுட்டேன். ரெண்டு சீப்பு அண்டு வந்து பார்த்திங்கன்னா லப்பர் பேண்ட்ஸ் அண்டு சேஃப்டி பின் பேங்கிள்ஸ் அம்மோட பேங்கிள்ஸ் அண்டு பூக்குத்துற பின்னு. ஸோ இந்த மாதிரி நிறையா திங்ஸ் வந்துட்டு நான் யோசிச்சு யோசிச்சு எல்லாமே வந்துட்டு எடுத்து வச்சிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சுட்டு கிளம்புற ஒர்க் தான் இங்கே இருக்குது. ஸோ நான் வந்துட்டு ஹேர் வாஷ் வந்துட்டு பண்ணணும். ஸோ தட் நாளைக்கு வந்துட்டு நம்ம ஷாம்புலாம் போட்டு வந்துட்டு வாஷ் பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கே வந்துட்டு ஷாம்பு எங்கள் கண்டிஷனர் எல்லாமே போட்டு செட் பண்ணி வச்சிடணும். ஸோ தட் நான் வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டுருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு ஒரு 2 hours 1 hour வந்துட்டு விட்டுருக்கான டைம் இல்லை. ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes அப்புறமாவே நான் போயிட்டு வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கிளம்பி அண்ட் நைட்டு தான் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சு. ஸோ நெயில்ஸும் வந்துட்டு பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. எனக்கு பர்சனலி இந்த ப்ளூ கலர் ரொம்ப வந்துட்டு பிடிக்கும். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேக்கையும் வந்துட்டு தூக்கிட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ நிறையா லக்கேஜெலாம் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்துட்டு பேக் பண்ணிட்டு வந்துட்டோம். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பண்ணுற பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பண்ணுற பூஜை அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பண்ணுற பூஜை. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஐயர் வந்துட்டு வச்சுட்டாங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு நானும் பார்த்துட்டு அண்ட் இடையில இந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸும் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்துட்டு பூஜை இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி துடைக்க சொன்னாங்க. ஸோ அது வந்துட்டு எங்கள் பெரியமாவும் அம்மா எல்லோரும் சேர்ந்துட்டு வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஸோ நான் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாததுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் வீடியோ எடுத்தது காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். ஸோ நைட் எல்லாம் பூஜையும் முடிஞ்சிச்சு, இதெல்லாமே மார்னிங் தான். அண்ட் இப்போ போயிட்டு எல்லாருமே சாப்பிட்டு தூங்குறதான். பட் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்திருக்கும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் நைட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டு தூங்க வந்து போயிட்டாங்க. அண்ட் நான் என் கசின்ஸ் யாருமே வந்து தூங்கவே இல்லை. ஸோ அங்கே இங்கேயும் போயிட்டு விளையாடிட்டு அப்படி தான் வந்துட்டு டைம் ஓடிட்டுருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரியமா வந்துட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு கலர் பண்ணலான்னு சொல்லி கலர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாமே வீடியோ எடுக்கலை. ஸோ அதில் அப்படியே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:00 சம்திங் அது ஆயிடுச்சு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐயர் வந்துட்டு இந்த மாதிரி விளக்குக்கு வந்துட்டு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி ரெடியாக வந்து வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதையும் உட்காந்து நான் தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூஜைலாம் முடிஞ்சக்கப்புறம் வெளியே வந்து இந்த மாதிரி மாடு வந்து கூட்டிகிட்டு வந்து அதுக்கு தனியாக வந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ மாடு வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து அதுக்கு கால்லாம் கழுவி விட்டு அதுக்கு தனியாக வந்துட்டு வேஷ்டி துண்டுலாம் எடுத்துருந்தோம். ஸோ அதெல்லாமே வந்துட்டு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாலையெல்லாம் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி புட்டு சந்தனம்லாம் வச்சு அதுக்கு தனியாக பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் போய் அப்படியே பின்னாடி பதுங்கி நின்றுட்டு இருந்தேன் எங்கள் அண்ணா பின்னாடி. ஸோ அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வேஷ்டி போட்டதுக்கப்புறம் அந்த துண்டு வந்துட்டு கண்ணுக்குட்டிக்கு போய் என்னை போட சொன்னாங்க. ஸோ நான் பயந்துட்டே நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அதோட தலையை கொஞ்சம் இப்படி இந்த சைடு பார்த்த மாதிரி பிடிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போய் போட்டுட்டு அப்படி வந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொட்டு சந்தனம்லாம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணிகிட்டு இருந்தாங்க. மாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு அதுக்கு வாழைப்பழம் அதெல்லாம் வந்துட்டு கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேயே வந்துட்டு சாணியும் வந்து போட்டுச்சு. ஸோ அதுவும் வந்துட்டு நல்லது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தான் வந்துட்டு கூட்டிகிட்டு வரணும் மாடை. பட் இப்போ இருக்க வீடெல்லாம் டைல்ஸ் அப்படின்றனால அதனால் உள்ளே வந்துட்டு வர முடியாது, கொஞ்சம் வழுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வழுக்கிச்சுன்னா அது ஏதாவது இதாகிடும் சொல்லிட்டு அப்படியே வெளியிலேயே வந்து பூஜை பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அன்றைக்கும் வந்துட்டு அதான் வந்து பண்ணாங்க. ஸோ இங்கேயே வந்துட்டு பூஜை பண்ணிட்டு கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி வந்துட்டு அப்படியே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பூஜையும் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. அண்ட் இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர்டு அண்ட் ஃபேஸ் மேக்கப் இதெல்லாம் வந்து பண்ணினேன். ஸோ அன்றைக்கி பூ வந்து எப்படி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ ஒரு செண்டாக கோர்த்து வச்சுருந்தேன். அண்ட் வந்துட்டு கட்டினது எல்லாமே என் தலையில் இருந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், போயிட்டு திரும்ப வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணி அகெயின் போயிட்டு திரும்ப வந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மார்னிங் அண்டு மதியம் எல்லாருமே சாப்பிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க, அவங்களையும் வந்துட்டு சாப்பிட வச்சு அனுப்பிட்டு. ஸோ அன்றைக்கி ஃபுல் டயர்டும் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் இல்லை ஒரு 3 to 4 o'clockலாம் எல்லாருமே வந்து போயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸே வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணேன். ஸோ ஒரு சம்மர் டைம் அப்படின்றனால ரொம்ப நேரம் வந்துட்டு போட முடியல. ஸோ எல்லோரும் போனதுக்கப்புறம் தான் மாற்றணுன்றனால அதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் மாற்றினேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே க்ளீன் பண்ணுறதெல்லாம் பெரிய வேலையாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி நைட் அதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இவ்வளோட இந்த வ்ளாக் நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுலாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு கிளிப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்துட்டு ஃபியூச்சரில் வந்து வரும். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் சாரி இன்னும் ஆல்ரெடி இருக்கேன் சரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லைக் பெல் பட்டன் எல்லாமே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட். பை பை.